பாரத மக்கள் கழகம் சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலையை சீவுவேன் என்று தெரிவித்த பரஹம்ச ஆச்சாரியா படத்தை செருப்பால் அடித்து தீ வைத்து கொளுத்தி ஆர்ப்பாட்டம். சென்னை காசிமேடு காமராஜர் அரங்கில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசிய அவர், சிலவற்றை மட்டும்தான் எதிர்க்க வேண்டும், சிலவற்றை ஒழித்தே தீர வேண்டும். அந்த வகையில் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை சரியாகும் என்று தெரிவித்தார். டெங்கு, மலேரியா இவற்றையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அதே போலதான் இந்த சனாதனமும் அதை எதிர்க்கக்கூடாது, ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சுக்கு இந்து அமைப்புகளும் பாஜகவினரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவரது பேச்சு தேசிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பரஹம்ச ஆச்சாரியா என்னும் அயோத்தி சாமியார் ஒருவர் உதயநிதி ஸ்டாலினின் தலையை வெட்டி கொண்டு வருபவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் ராயபுரம் காசிமேடு காவல் நிலையத்தில் பாரத மக்கள் கழகம் சார்பில் தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் பரஹம்ச ஆச்சாரியா மீது நடவடிக்கை எடுக்க புகார் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து SN செட்டி தெருவில் பாரத மக்கள் கழகத்தின் சாமியார் பரஹம்ச ஆச்சாரியா படத்தை செருப்பால் அடித்து தீ வைத்து கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் பாரத மக்கள் கழக தலைவர் டாக்டர் பிரபாகரன் மற்றும் பாரம்பரிய மீனவ சங்க தலைவர் மகேஷ், பாரத மக்கள் கழக துணைத் தலைவர் செல்வம், மாநில தொழிற்சங்க பிரிவு சின்னப்ப ராஜ், வடசென்னை மாவட்ட தலைவர் பீட்டர் தாஸ், வடசென்னை ஓட்டுநர் அணி மாவட்ட தலைவர் சஞ்சீவி மற்றும் மேகநாதன் ராஜ் மற்றும் ரோசோபியர் மனோகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.